ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பீஸ்கொய் ரங்கோலி அண்டு கிச்சன் இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் ஒயிட் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அப்பாத்தி பரோட்டாக்கு ஒயிட் குருமா சூப்பராக இருக்கும் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள ஆல் ஆப்ஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஒயிட் குருமா செய்வதற்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் பொடி பொடியே கட் பண்ண உருளைக்கிழங்கு கொஞ்சம் கேரட் கொஞ்சம் சவு சவ் பாதி அளவு எடுத்து வச்சுருக்குறேன் பீன்ஸ் கொஞ்சம் கட் பண்ணுது பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க சின்ன தக்காளி ஒன்று ரெண்டு பச்சை மிளகாய் மசாலா பொருட்கள் எடுத்துக்கலாம் தக்காளி வந்து எப்பவுமே கொஞ்சம் தான் சேர்த்துக்கணும் ஒயிட் குருமாவுக்கு பொட்டுக்கடலை கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம் அரை கப் அளவு பச்சை பட்டாணி எடுத்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துக்கோங்க துருவிய தேங்காய் ஒரு கப் எடுத்துக்கலாம் அது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க இப்போது மிக்சி ஜாரில் துருவிய தேங்காய் பச்சை மிளகாய் பொட்டுக்கடலை சோம்பு முந்திரி பருப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் எல்லாமே சேர்த்து இப்போ அரைச்சி வச்சாச்சு இப்போ வானல்லாம் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே மசாலா பொருளை ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம் மசாலா கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் அப்போ தான் ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் மசாலா பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்த உடனே கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு மீடியம் ஸ்டேஜில் வதங்கினா போதும் வெங்காயம் வதங்கின உடனே தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி எப்போவுமே வெங்காயத்தில் பாதி அளவு தான் சேர்த்துக்கணும் ஏன்னா ஒயிட் குருமாவுக்கு கலர் வந்து ஒயிட்டாக தான் இருக்கணும் தக்காளி சேர்த்தா வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும் தக்காளி வந்து புளிப்புக்காக தான் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கிறோம் இப்போது நம்ம ரெண்டு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போன இப்போ நம்ம காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் காய் கட் பண்ணும்போது கேரட் பீன்ஸ் பொட்டேட்டோ எல்லாமே சேம் சைஸில் ரொம்ப பொடி பொடியாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க எல்லா காயுமே சேர்த்த உடனே கூடவே பச்சை பட்டாணியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க காய் நல்லா வதங்கி வரட்டும் காய் எல்லாமே நல்லா வதங்கி சுருண்டு வந்திருக்குது பாருங்கள் இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் மோஸ்ட்லி நம்ம எல்லா டிஷ்ஷஸ்லையுமே மஞ்சள் தூள் சேர்க்காமல் இருக்கவே மாட்டோம் அதே பழக்கத்தில் இந்த டிஷ்லேயும் மஞ்சத்தூள் சேர்த்துறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்த உடனே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் காய் வேவ்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு காய் நல்லா வெந்திருக்குதான்னு பார்க்கலாம் காய் நல்லா வெந்திருக்குது இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்ச தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம் இப்போது தீயை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தேங்காய் பால் ஊற்றின உடனே ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது அதிக நேரம் கொதிச்சுதுன்னா தேங்காய் பால் திரிஞ்ச மாதிரி ஆகிடும் திரியாக ஆகிடும் உப்பு கொஞ்சம் பத்தலை அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்களும் கடைசியாக ஒரு முறை உப்பு செக் பண்ணிடுங்க தேங்காய் பால் ஊற்றின உடனே குருமா எப்படி ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள் குருமா இந்த தான் இருக்கணும் எப்பவுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை மேலே கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வைட் குருமா ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்